பிரேமா அவர்கள்ட்ட இப்போ எந்த மாதிரியான சூழல் வந்து இப்போ இருக்கு, இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகளை வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்குதா அரசு? இப்ப நீங்க கடந்த 3 மாதத்துல இருந்து மரணங்களும் குறைஞ்சிருச்சு. இந்த காலகட்டத்துல தடுப்பூசியை கட்டாயப்படுத்தி தடுப்பூசியை யாரும் மறுக்கல. ஆனா தடுப்பூசியை கட்டாயப்படுத்தி ஒரு திருப்ப தேர்வு அல்லதான் இதெல்லாம் கூட நம்ம கருத்து கொள்ளாம அரசு அடிப்படை பிரேமா அவர்கள், தொழில்நுட்ப கோளாறுன்னு நான் நினைக்கிறேன், சரியாக தெளிவாக இல்லை. திரும்ப உங்ககிட்ட நான் வரேன். இப்போ பல நாடுகளும் சரி இதை வந்து கட்டாயமாக்கிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் இப்போ நம்ம அரசு எடுத்தது, இந்திய அரசு சரி, முக்கியமாக தமிழக அரசு வந்து இது கட்டாயம் செலுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுல என்ன ஒரு தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மற்ற நாடுகள் கட்டாயம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்றதை வந்து எத்தனை நாடுகள் அப்படிங்கிறது முதல் கேள்வி. இல்ல, அதற்கான விளக்கம் ரவீந்திரநாத் அவர்கள் கொடுத்தாரு, கனடா ஆஸ்திரேலியா தொடர்பு இல்லாததுனால எனக்கு தெரியாம போயிருக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் நான் ரவீந்திரநாத் சார் சொல்லும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 71 பிரிவில வந்து எபிடமிக் ஆக்டுக்கு கீழே சொல்லப்படுற ஒரு விஷயத்தை தான் அடிப்படையாக அவங்க வந்து சட்ட காரணமாக சொன்னாங்க. ஆனால் அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்கிறத தெளிவா நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அந்த சட்டம் அதாவது பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 71 இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நபர் அவருக்கு ஒரு தொற்று காலத்தின் பொழுது, ரொம்ப முக்கியமானது, ஒரு தொற்று காலத்தின் பொழுது அந்த தொற்றினால் பாதிப்படைந்திருக்கிறோம்னு உணர்ந்த ஒரு நபர், அப்ப தனக்கு தொற்று வந்திருக்கிறது, தன்னால் தொற்று பரவக்கூடும் அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொது இடங்களுக்கு செல்வது, மக்கள் கூடும் இடங்களுக்கு செல்வது, சிகிச்சை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பது போன்றதுதான் வந்து பொதுமக்கள் நலனை வந்து மீறுகிற ஒரு செயலாக கருதப்படுகிறது. அந்த இடத்துல அந்த நபரினுடைய அல்லது அவரை குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய விருப்பத்தை மீறி அரசு வந்து அவரை முறையாக சிகிச்சை கொடுத்து திருப்பி அனுப்ப முடியும். இதுதான் அந்த சட்டம் சொல்லுது. அப்ப நோயிற்றுவருக்கு நோயிற்றதற்கு உணர்ந்ததனால் அவர் தொற்று பரப்பக்கூடிய இடத்தில் இருக்கிறதுக்கு சிகிச்சை கொடுக்கிறதுக்கு தான் இந்த சட்டம் இடம் கொடுத்திருக்கிறதே தவிர, ஒரு ஆரோக்கியமான ஒரு நபர், இங்க தடுப்பூசியை வந்து நம்ம வந்து சிக்கான பீப்புளுக்கு நம்ம கொடுக்கல, நம்ம ஆரோக்கியமான நபருக்கு கொடுக்கறோம். இல்ல, அந்த ஆரோக்கியமான நபர்கள் அப்படிங்கிறவங்க இந்த விழிப்புணர்வோட இருக்கிறாங்களா? இப்ப வந்து சரி, நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரியுது, உடனே நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருக்கா? அதை தாண்டி பக்கத்துல ஒரு, ஏன்னா நம்ம ஏற்கனவே முதல் அலை இரண்டாம் அலையில எல்லாம் பார்த்துட்டோம், அதை தாண்டி ஒரு கடைக்கு போறதோ இல்ல வேற ஒரு பொது இடங்களுக்கு வரும்போதோ அவர் மூலமா எத்தனை பேரு பாதிக்கப்படுறாங்க? அப்ப அவங்களுடைய அந்த தனிநபர் உரிமை வந்து அங்க மீறப்படலையா? சரி, அதாவது இதற்கான விழிப்புணர்வை தான் அரசு நம்ம எடுத்துட்டு சொல்லணும். நீங்க 100% எல்லாருக்கும் தடுப்பூசியை கொண்டுட்டு போகும்போது இந்த விழிப்புணர்வை கொண்டுட்டு போக முடியாதா? ஒன்று. இரண்டாவது, அப்படியே வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாம தவறு செய்யறாங்க அப்படிங்கிற இடத்துல இதற்கு நீங்க சொல்யூஷனா வச்சிருக்கிற இந்த தடுப்பூசி, நீங்க எதிர்பார்க்கின்ற அதாவது பொதுமக்கள் நலனுக்கான பலனை தருகிறதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்ப இந்த தடுப்பூசி தொற்றை தடுக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, இந்த தடுப்பூசி போட்டவர் மூலமாக மற்றவருக்கு பரவாது என்பதற்கும் எந்த உத்தரவாதமும் இல்லைங்கிறத தெளிவா சொன்னதுனாலதான் நீங்க தடுப்பூசி போட்டதற்கு பிறகும் கூட உங்களால் மற்றவர்களுக்கு தொற்று பரவக்கூடும் அப்படிங்கிற இடத்துலதான் நீங்க மீண்டும் இரண்டு முகக்கவசங்களையும் நீங்க போட்டுக்கணும்,
அத்தனை வழிமுறைகளையும் நீங்க வந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதாக தொடர்ச்சியாக நமக்கு உலக சுகாதார நிறுவனம்ல இருந்து அரசுகளும் மருத்துவர்களும் இதனாலதான் சொல்றாங்க. அப்ப இந்த தடுப்பூசி என்பது சரியான சொல்யூஷனா அப்படிங்கிற நம்ம முதல் கேள்வி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இது சரியான சொல்யூஷனாக இல்லையே, இது சரியான பலன் தரக்கூடியதாக இல்லை. அடுத்தது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இதனுடைய சாதகங்களை தொடர்ந்து சொல்லக்கூடிய அரசும் மருத்துவர்களும் மற்ற நிறுவனங்களும் ஏன் வந்து இதனுடைய பாதகங்களை சொல்வதில்லை? அப்ப இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு தடுப்பூசி, ஒரு மருந்து நம்ம உடம்புக்குள்ள செலுத்தக்கூடிய ஒரு மருந்து, அதுவும் முறையான அங்கீகாரம் பெறாத ஒரு அவசர கால அனுமதி மட்டுமே பெற்ற ஒரு பரிசோதனை தடுப்பூசி, இதை வந்து உங்க உடம்புக்குள்ள இதனால என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு குறுகிய கால பின்விளைவுகள் இப்ப சற்று நமக்கு ஐடியாஸ் இருக்கு, நாட்பட்ட பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் நமக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல, இந்த தடுப்பூசியின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படாத ஒரு சூழலில், இந்த தடுப்பூசியினுடைய பாதகங்களை முறையாக சொல்லாமல், இப்ப நீங்க இங்கிலாந்து சுகாதாரத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தெளிவா வந்து சொல்றாங்க, தடுப்பூசி போட்டுக்கிட்டா யாரோ ஒரு நபருக்கு மாரடைப்பு வரலாம், பக்கவாதம் வரலாம், ரத்த கசிவு, உள் உறுப்புகளில் ரத்த கசிவு, முக்கியமாக மூளையில் ரத்த கசிவு. இப்ப இந்தியாவிலே பாத்தீங்கன்னா 4 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு, தடுப்பூசி போட்டதை தொடர்ந்து அவங்களுக்கு மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டவர்கள் பத்தி 4 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நமக்கு இருக்கு. அப்ப யாரோ ஒருவருக்கா, யாரோ ஒருவருக்கு, அதாவது போடுறதுல இப்ப 100 to 1, இது எல்லா தடுப்பூசிகளிலுமே உள்ள விஷயம் தானே, இது எல்லாமே 100 to 100 அப்படின்னு பலன் தரக்கூடியதா இன்ன வரைக்குமே இருந்ததா ஆய்வுகள் இருக்குதா நம்ம கிட்ட? பல நோய்களை தடுக்கக்கூடிய தடுப்பூசிகளை எல்லாம் நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து செலுத்தி இருக்கிறோம். ஆனா இதுல ஏதாவது ஒரு வந்து பின்விளைவுகள் யாருக்காவது ஏற்படுவதற்கு இருந்துகிட்டு தானே இருக்குது அது. அந்த இடத்துலதான் இதுநாள் வரைக்கும் நம்ம வந்து நீங்க அங்கதான் நம்ம மீண்டும் ஸ்ட்ரெஸ் பண்றோம். அப்ப இன்ஃபார்ம்டு கன்சென்ட் கொடுங்க, நீங்க அதனுடைய சாதக பாதகங்களை பேச வேண்டும், அதற்கான தக்க தார்மீக பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். இப்ப தடுப்பூசினால இந்த மாதிரி பிரச்சனை வந்தா நாங்க அரசு வந்து உங்களுக்கு, இப்ப நீங்க சொல்றீங்க இதுல யாரோ ஒருவருக்கு அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கிட்டா, அந்த யாரோ ஒரு நபர் நீங்களாகவோ அல்லது நானாகவோ இருக்கும் பொழுது இப்ப அதற்கு யார் வந்து எனக்கு பொறுப்பெடுத்துக்க போறேன்? இப்ப 10,000 பேர் நல்லா இருக்கிறதுக்கு ஒருவர் பாதிப்படைந்தால் பரவாயில்லை அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கணும்னா, அந்த ஒரு நபர் அவருக்கு என்ன நேர்னாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அந்த முடிவை அந்த நபர் எடுக்க வேண்டுமா? அந்த உரிமை யாருக்கு இருக்கிறது? ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா பரவாயில்லைங்கிறத யார் முடிவெடுக்க முடியும்? அப்ப இதனாலதான் இந்த பிரச்சனை ஆணுச்சு அப்படின்னு அது வந்து ப்ரூவ் பண்ணா, உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். கண்டிப்பாக இழப்பீடு வழங்க வேண்டும். சட்ட ரீதியா அவருக்கு அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அந்த உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும். எஸ், இது ஆமா. அதாவது முறையாக சாதக பாதகங்கள் சொல்லப்பட வேண்டும். இந்த ரிஸ்கையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு நபர் விருப்பத்தோடு வந்து போட்டுக்கிடணும். அதற்கு பிறகு அதற்கு முறையான இழப்பீடு அல்லது மற்ற சரி, நம்ம அடுத்து ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட கேட்கலாம். ஆனா ஒன்றிய அரசு மிக தெளிவாக சொல்லிடுச்சு, நாங்க கட்டாயப்படுத்தல, அதனால இதற்கான தார்மீக பொறுப்பை நாங்க எடுத்துக்கிற நிலையில் இப்பொழுது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க பொறுப்பை எடுத்துக்கிற இடத்தில் இல்லை அப்படின்னு. சரி, நம்ம ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட பேசலாம். பிரேமா அவர்கள்ட்ட, இப்ப வந்து ஒரு பதற்றத்தை ஒரு பீதியை உருவாக்கக்கூடிய கட்டம் வந்து இது இல்லை அப்படிங்கறத அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. சுருக்கமாக உங்களுடைய கருத்து. இல்ல, அதாவது தடுப்பூசியை பற்றிய உண்மையான சாதக பாதகங்களை பேசுவது பீதியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மறக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எப்படி அறிவியல் பூர்வமானது, எப்படி மக்கள் நலன் சார்ந்தது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா மற்ற நாடுகள்ல அரசுகள் எல்லா செய்தித்தாள்ல வருதுங்க, பிளட் கிளாட் வரதெல்லாம் எந்த செய்தித்தாள்ல வராம இருக்கு சொல்லுங்க. யாரும் வராம சொன்னாங்களா? எந்த மருத்துவ சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. ஐசிஎம்ஆர் மறைச்சிருக்கா? ஐசிஎம்ஆர் மறைச்சிருக்கா? உலக நல நிறுவனம் மறைச்சிருக்கா? அல்ல ஃபைசர் நிறுவனம் மறைச்சிருக்கா? கோவாக்சின் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் மறைச்சிருக்கா? அல்லது கோவிஷீல்டு தயாரிக்கக்கூடிய நிறுவனம் மறைச்சிருக்கா? சொல்லுங்க, யார் மறைச்சிருக்கா சொல்லுங்க. எந்த மாதிரியான பாதகங்கள் வருகிறது அப்படிங்கறத இதுவரைக்கும் சுகாதாரத்துறையிலிருந்து எந்த ஒரு வித மக்களுக்கான விழிப்புணர்வும் செல்லவில்லை. ஏன்னா தடுப்பூசி போட்டதற்கு அப்புறம் இதை கண்காணிக்கக்கூடிய, அதாவது தடுப்பூசியினுடைய பாதகங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு கமிட்டி ஒன்று இருக்கிறது, AEFI அப்படின்னு சொல்லுவாங்க, அட்வர்ஸ் ஈவென்ட்ஸ் ஃபாலோயிங் இன்வெஸ்டிகேஷன். இதை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சாதாரணமாகவே, இன்டர்நெட் இல்லை, இந்த கொரோனா காலகட்டம் இல்லை, சாதாரணமாகவே
இந்த ஏஇஎஃப்ஐ வந்து நம்ம நாட்டில் வந்து இது ரொம்ப 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 அண்டர் ரிப்போர்ட்டட், அதாவது இது பற்றிய போதிய விழிப்புணர்வு மக்களுக்கும் இல்லை, இதை வந்து மக்கள் நேரடியாக முறையிடுவதற்கான தளங்கள் இல்லை, மருத்துவர்கள் சரியாக செய்வதில்லை. இதை நான் சொல்லல, இந்தியன் ஜர்னல் ஆஃப் மெடிக்கல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்காணிப்பு அப்படிங்கறது அதோட செயல்பாடு குறைவா இருக்குங்கிறத நான் எடுத்துக்கிறேன். பிரேமா, நம்ம அடுத்த சுற்று நம்ம பேசலாம். அறியாமையினால நம்ம வந்து உயிரை வந்து பணையம் வைக்க முடியுமா? இன்னைக்கு வந்து இவ்வளோ வேகமா பரவிக்கிட்டு வருது நோய் தொற்று. இந்த காலகட்டத்தில் தடுப்பூசி போடுறதுனால உயிரிழப்பை தடுக்க முடியும், அது பாதுகாப்பானது அப்படின்னு அதில் விரைவில் கண்டுபிடிச்சு அதை வந்து எல்லா நாடுகளுமே அங்கீகரித்து எல்லா மக்களும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் போய் இந்த அறியாமையினால நம்முடைய உயிரை பணையம் வைக்க முடியுமா? அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சுகாதார பணியாளர்கள் வந்து இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இதனால வந்து அவங்களுக்கும் பாதிப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதை பற்றிய உங்களுடைய பார்வை. அதாவது இந்த வாரமே வந்து ரொம்ப உண்மைக்கு புறம்பான ஒரு வாரமாக நான் பார்க்கிறேன். தடுப்பூசி முதல்ல இங்க பலன் தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஆகஸ்ட் மாசம் தமிழ்நாடு அரசு ஒரு சீரோ சர்வேலன்ஸ் நடத்தி இருந்தது நம்ம மக்கள் இடத்துல. அந்த சீரோ சர்வேலன்ஸ் இதுல, அதாவது அதை எதற்காக பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப தொற்று காலத்தில் இருக்கக்கூடிய எந்த தொற்றை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமோ அந்த தொற்றிற்கான நோய் எதிர்ப்பாற்றல் மக்களிடம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சர்வேலன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா அப்ப இந்த அளவுக்கு விட ரொம்ப மோசமான தடுப்பூசி தான் போட்டிருந்தாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல 80% வரை உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பாற்றல் மக்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத அந்த சர்வே வந்து உறுதி செய்திருக்கிறது. அப்ப இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, தடுப்பூசிக்கு முன்னையே வந்து நம்ம மக்களுக்கு இயற்கையான நோய் எதிர்ப்பாற்றல் பெற்றிருக்கிறோம், மந்தை எதிர்ப்பாற்றல் நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப இதை நம்ம வந்து பண்ணிட முடியாது இல்லையா? தடுப்பூசினால்தான் தொற்று குறைந்தது. எதிர்ப்பாற்றல் வந்து தடுப்பூசி போடுறது அவசியம் இல்ல. தடுப்பூசி மூலமா மட்டுமே நம்ம எதிர்ப்பாற்றல் பெறுவதில்லை, இயற்கையாக நோய் தொற்று உள்ளாக மூலமாக எதிர்ப்பாற்றல் பெற முடியும். அது விஞ்ஞான ரீதியா உண்மை. எல்லாருக்கும் வந்து நோயை தொற்ற வச்சு இல்ல நோய் இயற்கையா தொற்ற வச்சு அது மூலமா எதிர்ப்பாற்றல் பண்ணா ஏராளமான இறந்து போயிருவாங்க. அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம தடுப்பூசி செலுத்தி அது எதிர்ப்பாற்றல் உருவாக்குறோம். அதனால அவங்க சொல்ற மாதிரி தடுப்பூசி செலுத்துவதற்கு முன்பாக ஏராளமான நபர்களுக்கு எதிர்ப்பாற்றல் உருவாக்குற காரணம் என்ன? ஏன் சிம்டமேட்டிக் இறந்தவங்களுக்கு இருந்தவங்க தான் காரணம். வந்து கொரோனா தொற்று இருமல் சளி தும்மல் காய்ச்சலோட வரணும்னு அவசியம் இல்லை. சில பேர் ஏ சிம்டமேட்டிக்கா வரலாம், அது அறிவியல் ஏற்றுக்கொள்கிறது. அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க 86% பேருக்கு எந்த மாதிரி சிம்டமே இல்லாமல் கொரோனா வரலாம். அவ்வாறு வந்தவர்களுக்கு உடம்புல வந்து எதிர்ப்பாற்றல் இருக்கும். அப்ப இதனால ஆச்சரியப்படுறது என்ன இருக்கு? அப்ப அறிவியலை திருச்சி சொல்லக்கூடாது, தவறான தகவல் சொல்லக்கூடாது. பிரேமா, நீங்க இப்ப சொல்லுங்க அதுக்கு பதில். அறிவியலை வந்து நம்ம திருச்சி இங்க பேசிடக்கூடாது, அதைதான் நானும் முன்வைக்க விரும்புறேன். சார் சொல்ற கருத்தோட நானும் ஒத்துப்போகிறேன். இப்ப இந்த தடுப்பூசி, அதாவது மற்ற தடுப்பூசிகள் வந்து நம்ம இப்ப பேசல, நம்ம இப்ப பேசி கொண்டிருப்பது இந்த அவசர அனுமதி மட்டுமே பெற்ற ஒரு பரிசோதனை தடுப்பூசியை பற்றி மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த தடுப்பூசியில வந்து ஒரு எந்த ஒரு தடுப்பூசி எடுத்துக்கிட்டாலுமே நீங்க இந்த மந்தை எதிர்ப்பாற்றல் அப்படின்னு பெறுவதற்கு 1% வந்து அவங்க குறிச்சு சொல்லுவாங்க. இதற்கு வந்து 80%ல இருந்து 85% போட்டால் போதுமானது அப்படிங்கறத தான் உலக சுகாதார நிறுவனம் ஒரு அனுமானத்தில் சொல்லிக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், இது எல்லாமே அனுமானத்துல தான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல நீங்க 100% போடணும்னு ஏன் வந்து வரீங்க? இப்ப இந்த கட்டாயப்படுத்துதல் அப்படிங்கிறது தேவையில்லாது. இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அப்ப இந்த ஒரு தடுப்பூசியை நம்ம வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக நம்ம அணுகும் பொழுது எந்த மாதிரியான கிருமியிடம் நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கொரோனா தொற்று அல்லது இந்த கோவிட் சார்ஸ் கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ் ஆனது ஆர்என்ஏ வகையை சார்ந்தது. ஆர்என்ஏ இப்ப நமக்கு நிறைய மியூட்டேஷன்ஸ் பாக்குறோம் இல்லையா? இப்ப ரொம்ப குறுகிய காலத்திலே நம்ம கிட்டத்தட்ட 4-5 மியூட்டேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பாத்துட்டோம். அப்ப இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆர்என்ஏ வைரஸ் சுருக்கமாக மிக விரைவாக வந்து மியூட்டேஷனுக்குள்ள வந்து அது போகக்கூடிய தன்மையுடையது. அப்படி மிக விரைவாக ஒரு மியூட்டேஷன் அடையக்கூடிய ஒரு வைரஸுக்கு ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்து அந்த ஸ்பைக் புரோட்டீன் அடிப்படையாக வச்சு ஒரு தடுப்பூசி என்பது எப்படி இங்கே பொருந்தும்? இதை உங்களுடைய கருத்தை நான் பதிவு செஞ்சுட்டேன்.